யேசுவில் அன்பிற்கினியவர்களே இன்றைய புனிதர் என்ற தொடர் நிகழ்ச்சியிலே இன்றைக்கு ஜனவரி மாதம் பனிரெண்டாம் நாள் செவ்வாய்க்கிழமையாகி என்று நாம் நினைந்து போற்றுகின்ற புனிதர் புனித பெர்னார்து கோர்லேயோனே என்று பெயர் பெற்ற ஒரு புனிதர் இவர் இத்தாலி நாட்டிலே பிறந்தார் இத்தாலியிலே தென் பகுதியினுடைய கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்புமிக்க எழில்மிக்க ஒரு இடம்தான் சிசிலி என்கிற தீவு இந்த சிசிலி என்ற தீவு மிக அற்புதமான கடல் சூழ்ந்த ஒரு பகுதி ஏழ்மையான மக்கள் வாழ்கின்ற ஒரு இடம் ஆனால் பக்தியும் அதிகமான விசுவாசமும் அதிகமாக நாம் பார்க்கின்ற மக்கள் வாழ்கின்ற இடம் இது இந்த சிசிலி தீவில் ஆயிரத்தி அறுநூற்றி ஐந்தாம் ஆண்டு இவர் பிறந்தார் இவர் சாதாரண ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் தான் பிறந்திருக்கிறார் காரணம் இவருடைய தந்தையார் தோல் தொழில் காலணிகளை தயாரிக்கின்ற ஒரு சாதாரண தொழிலைத்தான் செய்திருக்கின்றார் தந்தையாரை தொடர்ந்து இவரும் அதே காலணிகளை தயாரிக்கின்ற அதை செய்கின்ற தோல் தொழிலைத்தான் செய்து வந்தார் தந்தையினுடைய இறப்பிற்கு பிறகு அவருடைய உள்ளத்திலே எழுந்த ஒரு உணர்ச்சி பிரவாகத்தின் அடிப்படையிலே அந்த தொழிலை அவர் விட்டுவிட்டார் இளம் வயதிற்குரிய முறுக்கோடு அவர் பல்வேறு நண்பர்களோடு சேர்ந்து கொண்டு மிகவும் மூர்க்கமான ஒரு ஆளாக வாழ்ந்திருக்கின்றார் கோபம் வன்மையாக பிறரை தாக்குவது எதிர்த்து பேசுவது கலகம் விளைவிப்பது இதுபோன்ற பல்வேறு செயல்களிலே அவர் கட்டுப்பாடின்றி வாழ்ந்திருக்கின்றார் எனவே தான் அவரை எப்படி அழைப்பார்கள் மார்க்கெட் பிளேஸ் ட்ரபுள் மேக் மேக்கர் என்று சொல்வார்களாம் மார்க்கெட் பிளேஸ் ட்ரபுள் மேக்கர் என்று சொன்னால் இன்றைக்கு நம்முடைய கடைகளிலே அல்லது கடை தெருவுகளிலே நாம் பார்க்கின்ற சாதாரண ஒரு சில ஆட்களை போன்று அவர் இருந்திருக்கின்றார் ஒருமுறை அவர் ஃபிலிப்போ என்பவரோடு சண்டையிட்டு தன்னுடைய கத்தியினால் அவருடைய கையை வெட்டி மிகப்பெரிய ஒரு காயத்தை ஏற்படுத்தி அவரை குற்றுயிராய் விட்டு சென்று விட்டார் இதை அவருடைய உறவினர்களும் கூட்டாளிகளும் உணர்ந்து கொண்டு இவரை தாக்குவதற்காக பொழுது இவர் தஞ்சம் புகுவதற்காக அருகிலிருந்த பிரான்சிஸ்கன் சபையிடம் செல்கின்றார் அங்கே சென்று ஒரு சில நாட்கள் தங்கி இருப்பதற்காக கெஞ்சி கேட்கின்றார் அங்கேயே அவர் தங்கியிருக்கின்றார் இறுதியாக அந்த பிரான்சிஸ்கன் துறவைகளுடைய வாழ்க்கையினால் இவர் கவரப்பட்டு இவரும் தன்னையே அந்த துறவு மடத்தின் உறுப்பினராக சேர்த்து கொண்டார் ஒரு சாதாரண அருட்சகோதரராக இவர் சேர்ந்து கொண்டார் அன்புக்குரியவர்களே இப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ரீட் ட்ரபுள் மேக்கர் இப்பொழுது ஒரு பிரான்சிஸ்கன் சபையைச் சேர்ந்த அருட்சகோதரராக மாறியிருக்கின்றார் அன்புக்குரியவர்களே அவர் இளம் வயதிலேயே அன்னை மரியாளுடைய பக்தியை கொண்டிருந்தார் அவர் இவ்வளவு மூர்க்கமாக நடந்து கொண்டாலும் ஏழை எளியவர்கள் அனாதைகள் வயதானவர்கள் நோயாளர்கள் இவர்களோடு யாராவது சண்டையிட்டார்கள் என்று சொன்னால் அவர்களை சும்மா விட மாட்டார் காரணம் அவர்களுக்கு நான் தான் உதவி செய்வேன் என்று முன்னின்று நிற்பார் அவ்வாறே அவருடைய இந்த துறவு வாழ்க்கையிலேயும் எல்லாவற்றையும் அவர் விட்டார் தன்னுடன் இருந்த நண்பர்களையெல்லாம் அவர் விடுத்துவிட்டார் தன்னுடன் இருந்த ஆயுதங்களையெல்லாம் அவர் தூக்கி எறிந்து விட்டார் தன் மனதை முழுமையாக இறைவனுக்கு கொடுத்து அசிசியாருடைய வழியிலே வாழ முடிவெடுத்து அவர் வாழ்ந்து வந்தார் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவர் ஏழு முறை அவர் ஒவ்வொரு நாளும் ஏழு முறை மண்டியிட்டு தன்னையே சாட்டையால் அடித்து கொள்வாராம் அந்த காலகட்டத்திலே அன்புக்குரியவர்களே இதுபோன்று தங்களையே உறுத்தல் செய்வது சாட்டையால் அடித்து கொள்வது முள்ளிலால் அடைந்த ஒரு படுக்கையிலே படுத்து தங்களையே உறுத்தி கொள்வது என்பதெல்லாம் அவரிடம் இருந்த ஒரு நல்ல பழக்கம் அந்த ஒரு பழக்கத்தை இவர் கண்டுபிடித்து ஏழு முறை தன்னையே சாட்டையால் அடித்து ரணமாக்கி கொள்வாராம் மூன்று மணி நேரம் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய படுக்கையிலே இருப்பாராம் அவ்வளவுதான் தூங்குகின்ற நேரம் ஒரு கடினமான பலகையின் மேல்தான் அவர் படுத்திருக்கின்றார் ரொட்டி தண்ணீர் மட்டும்தான் உண்டு வாழ்ந்திருக்கிறார் இப்படியாக ஒரு புனித வாழ்வுக்கு தன்னை உட்படுத்தி கொண்டார் அன்புக்குரியவர்களே இவருடைய வாழ்வு நமக்கு காட்டுவது என்ன எப்படிப்பட்ட ஒரு கொடிய பாவியாக இருந்தாலும் அவன் மனமாறி பெரிய புனிதராவதுக்கு வாய்ப்பு உண்டு அந்த வாய்ப்பை அழைப்பை ஆண்டவர் கொடுக்கின்றார் என்பதை நாம் உணர வேண்டும் எனவே நான் பாவி என்ற உணர்வை விடுத்து இறைவன் என்னை புனிதனாக அழைக்கிறார் என்ற நேர்மறையான எண்ணங்களை வளர்த்துக்கொள்வோம் இறைவனிடம் நெருங்கி வருவோம் தூய வாழ்வை நாம் வாழ்வோம் இதற்கான வரம் இவரிடம் வேண்டி இவருடைய பரிந்துரையினால் இன்றைக்கு பெற்றுக்கொள்வோம் நன்றி மரியே வாழ்க